நிறைய விஷயங்கள் எனக்கு சினிமாவில் அவர் எனக்கு கற்றுக்கொடுத்துருக்காரு. பெரிய ஜாம்பவான், எவ்வளோ படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. 200 படங்கள் மேலே வந்து அவர் காமெடி நான் பண்ணியிருக்காரு. கடைசி டைமில் கூட என்னோடய படத்தில் தான் இருந்தார், பொள்ளாச்சியில் இருந்தார், எங்கள் கூட இருந்தார். உடம்பு முடியலன்னா கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியலடா தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே, அவர் அண்ணன் பிரேக் கொடுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு சாயங்காலமே ஃபோன் பண்ணி, தம்பி நல்லா இருக்கட்டா, ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு ஷூட்டிங் வந்துருண்டான்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஓகே நாளைக்கு கிளம்பி வந்துருங்க நாளைக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதுவாகிடுச்சு அப்படின்னு. அவரை வச்சு நிறைய நாங்கள் பிளான் பண்ணோம். சுந்தர் சார் நானும் வந்து கூட இப்போ இடையில அரண்மனை 4 நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தார், இந்த படத்தில் என்னால் பண்ண முடியாது, அடுத்த படத்தில் நாம் சேர்ந்து பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சார். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான நம்ம இழந்துட்டோம். ரொம்ப வருத்தப்படுறேன், கஷ்டப்படுறேன். ஏன்னா மனோபல் அண்ணனா எனக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணார். உங்ககிட்ட எப்படி சொன்னால் அவங்க புரியல, உண்மையிலே மனசார சொல்கிறேன், அவர் ஆத்மா சாந்தரின்னா இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. Thank you.